ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேன் வித் ஜிஎம்கே. இன்றைக்கி நம்ம இந்தியன் பொலிட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ குரூப் ஃபோரில் உள்ளது. ஸோ இந்திய அரசியல் அமைப்பு பார்ட் ஒன் ஏற்கனவே போட்டிருந்தோம் நம்ம, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் உள்ளது. இப்போ வந்துட்டு டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டாபிக் போயிடலாம். ஓகேவா? இப்போ இந்திய அரசியல் அமைப்பு பகுதி ரெண்டு பற்றி பார்க்கலாம். அரசியல் அமைப்பு அப்படிங்கிற இந்த கொள்கையை முதன் முதல்ல அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள் அதாவது யுஎஸ்ஏல தான் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கிறதே உருவாக்கப்படுது. ஒரு நாட்டோட முன்னேற்றத்திற்கு அச்சாணியா இருக்கிறது, ஒரு ரொம்பவே முக்கியமானதாக வந்துட்டு இந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ எல்லா மக்களாட்சி நாடுகளுமே அவங்களுடைய நிர்வாகத்தை கரெக்டாக வந்துட்டு கொண்டு போகிறதுக்காக ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. 1946 வருஷம் அமைச்சரவை தூதுக்குழு, ஓகேவா? ஸோ அமைச்சரவை தூதுக்குழு அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே ஒரு சபை வந்துட்டு உருவாக்கப்படுது. அதுதான் இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற சபை. இதை பற்றி ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டிலையும் பார்த்துருந்தோம். அப்போ இந்த சபையினால் உருவாக்கப்பட்டது தான் என்னென்னா இந்திய அரசியல் அமைப்பு. நம்ம நாட்டோட அரசியல் அமைப்பை உருவாக்குனது இந்திய அரசியல் நிர்ணய சபை தான். இந்த சபையில் 292, இந்த சபையில் மொத்தம் வந்துட்டு இத்தனை பேர் இருக்கிறாங்கிறத லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். 389 உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 389 உறுப்பினர்களில் 292 பேர் மாகாண பிரதிநிதிகள் இருக்காங்க, 93 பேர் சுதேச அரசுகளோட நியமன உறுப்பினர்கள் இருக்காங்க, பலுச்சிஸ்தானோட சார்பில் ஒருத்தர் இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேர். ஸோ எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பாருங்கள், மொத்தமாக 389 உறுப்பினர்கள் வந்துட்டு என்னென்னா இருந்திருக்கிறாங்க. அடுத்ததான் அரசிய நிர்ணய சபையில், அரசிய நிர்ணய சபையோட முதல் கூட்டம் அப்படிங்கிறது 1946 வருஷம் டிசம்பர் 9th என்னென்னா நடக்குது, அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம். ஓகேவா? சபையோட தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் யார் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவர். தற்காலிகமாக அவர் வந்துட்டு என்னென்னா தலைவராக இருந்திருக்கிறாரு, சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவரை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனால் இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்குறதுக்கு அந்த கூட்டத்தொடரில் நடந்துக்கிட்டு இருக்கோம்ல, ஸோ கூட்டம் போட்டு பேசுவாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே என்னன்னா சச்சிதானந்த சின்ஹா வந்துட்டு இறந்துடுறாரு. அதனால டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைவராகவும், ஹச்சி முகர்ஜி அடுத்து வந்துட்டு வி டி கிருஷ்ணமாச்சாரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் துணை தலைவராகவும் என்னன்னா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு சின்ஹா தான் இருந்திருக்கிறாரு, ரெண்டாவதா பிரசாத் வந்துட்டு வராரு. துணை தலைவரா முகர்ஜியையும் கிருஷ்ணமாச்சாரியாவும் போடுறாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டத்தொடர் 11 அமர்வுகளா என்னன்னா நடக்குது. 11 அமர்வுகளா 166 நாட்கள் வந்துட்டு என்னன்னா இந்த கூட்டத்தொடர் நடக்குது. எதுக்காக அப்படின்னா அரசியல் அமைப்பு உருவாக்குறதுக்காக. இந்த கூட்டத்து அப்பமே என்னன்னா 2473 திருத்தங்கள் வந்துட்டு என்னன்னா முன் வச்சிருக்கிறாங்க. இந்திய அரசியல் அமைப்புல இவ்வளோ கரெக்ஷன்ஸை வந்துட்டு என்னன்னா அவங்க இந்த கூட்டத்தொடர்லயே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இந்திய அரசியல் அமைப்புல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா முகவுரை, அதாவது முன்னுரைன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த தான் இன்ட்ரடக்ஷன் பார்ட். அடுத்து 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகளை கொண்டது தான் என்னென்னா நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு. 1949 வருஷம் நவம்பர் 26 என்னென்னா கம்ப்ளீட்டாக இந்த இதை முடிக்கிறாங்க. இது வந்துட்டு ஓகே, எல்லா கரெக்ஷன்ஸும் ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெசிஷன், ஃபைனல் டெசிஷனுக்கு வந்துட்டாங்க 1949 நவம்பர் 26. ஆனால் 1950 ஜனவரி 26 தான் என்னென்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வராங்க. அப்போது அந்த நாளில் தான் நம்ம வந்துட்டு இந்திய குடியரசு தினமாக கொண்டாடுறோம், ரிப்பப்ளிக் டேவாக கொண்டாடுறோம். இந்த நாளை வந்துட்டு நம்ம அரசியல் அந்த சட்ட நாளாக வந்துட்டு என்னென்னா கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு நம்ம 6 வகுப்பில் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ ரெண்டு நாளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிறவரால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் என்னென்னா அவரோட கைப்பட என்னென்னா எழுதப்பட்டிருக்கு. உலகத்தில் உள்ள எழுதப்பட்ட எல்லா அரசியல் அமைப்புகளை விடவும் ரொம்பவே நீளமான அரசியல் அமைப்பு சட்டம் எது அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவோடது தான். உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை அப்படிங்கிற ஒன்றை அறிமுகப்படுத்தினது நம்ம இந்தியா தான். 18 வயசு நிரம்பிய குடிமக்கள் எல்லாருமே வந்துட்டு எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எல்லாருமே வாக்குரிமை உண்டு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொன்னதும் நம்ம இந்திய நாடு தான். முகவுரை அல்லது முன்னுரைன்னு சொல்லி நம்ம இன்ட்ரடக்ஷன் சொன்னோம்ல, ஸோ அதை வந்துட்டு ரொம்பவே அதுக்கு வந்துட்டு பெரும் மதிப்பு கொடுக்குறாங்க,
பெருமதிப்பு கொடுத்து அந்த முகவுரை பகுதியாக அரசியல் அமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா கன்சிடர் பண்ணுறாங்க. 1947 வருஷம் ஜனவரி 22 இந்திய அரசியல் நிர்ணய சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அதாவது ஜவஹர்லால் நேரு வந்து என்னென்னா குறிக்கோள் தீர்மானம்னு ஒன்று சொல்லியிருப்பார். ஸோ அந்த குறிக்கோள் தீர்மானப்படி என்னென்னா அந்த முகவுரை வந்துட்டு இதாக இருக்கும். முகவுரை சொன்னாங்கல்ல அரசியல் அமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அந்த அரசியல் அந்த முகவுரை பார்ட்டில் முக்கியமானவர் எது, யாரோட பங்களிப்புனா ஜவஹர்லால் நேருவோட அந்த குறிக்கோள் தீர்மானத்தோட அடிப்படையில் இந்திய அரசியல் அமைப்பு முகவுரை வந்துட்டு என்னென்னா அமைச்சிருக்கிறாங்க. ஓகேவா. அடுத்து 1976 வருஷம் 42 அரசியல் அமைப்பு சட்ட திருத்தப்படி, ஓகேவா, எத்தனாவதுன்னு பார்த்துக்கோங்க, 76 வருஷம் 42 அரசியல் சட்ட திருத்தப்படி என்னென்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு இந்த மூன்று சொற்களும் என்னென்னா சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற இந்த சொற்களோட தான் இந்திய அரசியலமைப்போட அந்த முகவுரை வந்துட்டு என்னென்னா ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரொடக்ஷன் பாட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற சென்டென்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. 1789 வருஷம் பிரெஞ்சு புரட்சியப்போ சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த மாதிரியான முக்கியமான முழக்கங்கள் வந்துட்டு என்னென்னா எழுந்துச்சு பிரெஞ்சு புரட்சியப்போ. இப்போ இந்திய அரசியலமைப்போட முகவுரையில் இந்த வார்த்தைகளுக்கும் என்னென்னா முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கும் என்னென்னா முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததா சிட்டிசன் அப்படிங்கிற சொல் வந்துட்டு சிவிஸ் அப்படிங்கிற கூடிய லத்தீன் சொல்லிருந்து தான் என்னென்னா பெறப்பட்டது. இதோட பொருள் என்ன, சிவிஸ் அப்படிங்கிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர அரசில் வசிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் சிட்டிசன் அதாவது குடிமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு பகுதி 11 சட்டப்பிரிவு 5 இருந்து 11 வரைக்கும் என்னென்னா குடியுரிமை பற்றி என்னென்னா விளக்குறாங்க. இந்திய அரசியலமைப்பை குடியுரிமை பற்றி எது விளக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 11 சட்டப்பிரிவு 5 இருந்து 11 வரைக்கும், ஓகேவா. ஸோ 5 இருந்து 11 வரைக்கும் குடியுரிமை பற்றி தான் என்னென்னா சொல்லியிருக்கிறாங்க. 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம், ஸோ குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது 1955 வந்துட்டு என்னென்னா இயற்றப்பட்டிருக்கு. இதில் குடியுரிமை பெறுதல், குடியுரிமை இழத்தல் இதை ரெண்டை பற்றியுமே என்னென்னா சொல்கிறாங்க. குடியுரிமை வாங்கிறது எப்படி, குடியுரிமை வாங்கியிருக்கவங்க அதை எப்படியெல்லாம் இழக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தினால 8 முறை என்னென்னா கரெக்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இது வரைக்கும் 8 முறை வந்துட்டு கரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நம்ம குடியுரிமை சட்டத்தில். குடியுரிமை சட்டம் 1955 படி என்ன சொல்கிறாங்கன்னா கீழே நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தங்களால் குடியுரிமை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குடியுரிமை சட்டம் நல்லா பார்த்துக்கோங்க, 1955 ஓகேவா. 1950 வருஷம் ஜனவரி 26 அன்னைக்கு, ஓகேவா, இன்னைக்கு தான் ரிபப்ளிக் டே. ஸோ ரிபப்ளிக் டே அன்னைக்கு இல்லைனா அதற்கு அப்புறம் இந்தியாவில் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு இந்திய சிட்டிசன் தான். இல்லை அவங்க வந்துட்டு இந்தியாவில் பிறக்கலை, அவங்க அப்பா அம்மா இந்தியாவில் பிறந்திருக்கிறாங்க, ஆனால் அந்த குழந்தை வெளிநாட்டில் பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தையும் இந்திய குடியுரிமை வாங்கலாம், ஓகேவா, இந்தியன் சிட்டிசன் ஆகலாம். ஏன்னா அவங்க அப்பா அம்மா இங்கே உள்ளவங்க. அடுத்தது பதிவின் மூலம், ஒருத்தர் வந்துட்டு இந்திய குடியுரிமை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷனோ ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷனோ பண்ணி அந்த மாதிரி ஒரு அஃபிஷியலாகவும் என்னென்னா வாங்கலாம். இல்லைனா இயல்புரிமை மூலம், ஒருத்தர் வந்துட்டு வெளிநாட்டவராக ஃபாரின் கண்ட்ரியை சேர்ந்தவர் தான் ஆனால் இந்திய அரசிற்கு எனக்கு இயல்புரிமை வேணும்னு சொல்லிட்டு அவர் விண்ணப்பிச்சு அவர் அப்ளிகேஷன்லாம் போட்டு வாங்கினாலும் என்னென்னா வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததா 5வது என்னென்னா பிரதேச இணைவின் மூலம், அதாவது ஒரு நாடு நம்ம இந்தியாவோட சேருது அப்படிங்கிறப்போ பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு நாடு வந்துட்டு நம்ம இந்தியாவோட ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு என்னென்னா இந்திய குடிமகனாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன 5 வழியில் வந்துட்டு ஒருத்தவங்க சிட்டிசனாக மாறலாம், ஓகேவா. குடியுரிமை சட்டம் 1955 படி எப்படியெல்லாம் அவங்கள நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 3 வழிகள் மூலமாக நம்மளுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க குடியுரிமை அதாவது சிட்டிசன்ஷிப்பை இழக்கிறதுக்கான வழிகள், ஓகேவா. ஸோ எப்படிலாம் இழக்கிறாங்க அப்படின்னா குடியுரிமை சட்டம் 1955 படி என்னென்னா ஒரு குடிமகன் தானாகவே முன்வந்து, அதாவது எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே சொன்னாங்க அப்படின்னா அப்போது அந்த சிட்டிசன்ஷிப் கேன்சல் பண்ணப்படும். அடுத்து வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது, அதாவது இப்போ பக்கத்தில் வேறு ஏதோ ஒரு நாட்டில் போயிட்டு அங்கே வந்துட்டு அந்த நாட்டு சிட்டிசன்ஷிப்பை வாங்கினதுக்கப்புறமா எனக்கு இந்திய குடியுரிமை
முடிவுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ நான் போய் வேறு ஒரு நாட்டில் சிட்டிசன்ஷிப்பை மாறிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்திய குடியுரிமை வந்துட்டு முடிவுக்கு வந்துடும். அடுத்து இயல்புரிமை மூலமாக, இப்போ இயல்புரிமை நம்ம பார்த்தோம்ல, இயல்புரிமை மூலமாக வெளிநாட்டவர் கூட என்னென்னா சிட்டிசனாக மாறலான்னு. ஸோ அந்த மாதிரி மாறினவங்க, மாறின ஒரு குடிமகன் வந்துட்டு ஏதோ மோசடி செய்கிறாங்க, மோசடி செஞ்சுதான் என்னென்னா இந்த குடியுரிமை வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தாலோ, இல்லை நம்ம எதிர்நாட்டு கூட ஏதாவது வாணிகம் செஞ்சாங்க அப்படின்னா, இல்லைனா ஏதாவது ஒரு உண்மையை வந்துட்டு கவர்மெண்ட் கிட்டேருந்து மறைக்கிறாங்கன்னா, 2 வருஷத்துக்கு எங்கேயாவது ஜெயிலில் வந்துட்டு தண்டனை வாங்கினவர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த ரீசனில் ஏதாவது ஒரு ரீசன் இருந்தாலும் அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா, அந்த டைமில் அவர் வந்துட்டு என்னென்னா அந்த குடியுரிமையை இழக்க நேரிடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னென்னா நம்மளுக்கு 10th கொடுத்ததை பாதி தான் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக போடலை, ஏன்னா கொஞ்சம் லெங்த்தியாக இருந்ததுனால ஹாஃப் போட்டிருக்கோம். அடுத்த வீடியோவில் ரிமைனிங் ஹாஃப் பார்த்துட்டு மீதி அடுத்த டாபிக் வந்துட்டு நம்ம போயிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.